இன்ட்ராக்டிவ் லேர்னிங். இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கணும் அல்லது லேர்ன் பண்ணணும் டீச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது அதுக்கு இந்த கிராமரில் டீச் பண்ணுறதுக்கு நிறைய இன்ட்ராக்டிவ் குயிஸ் எல்லாம் இருக்கு. ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம், இதை காப்பி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அட்வெர்பு, மாடல்ஸு, பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட், பாஸ்ட் சிம்பிள், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணுவோம். இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டு இங்கே கொஸ்டின் வருது, கொஸ்டினுக்கு நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படியே கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணிக்கிட்டே போகிறோம். செக் ஆன்சர், நெக்ஸ்ட்டு ஈஸி, சும்மா எதுவும் போடும். செக் ஆன்சர், நெக்ஸ்ட்டு ஈஸி, செக் ஆன்சர், நெக்ஸ்ட்டு டூ, செக் ஆன்சர், நெக்ஸ்ட்டு. இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே போகிறோம். அப்போ அது செக் பண்ணிக்கிட்டே வரோம். அதுக்கு ஒரு பாடு கடைசியாக பாரு, என்னுடைய ஸ்கோர் எவ்வளவு, 10-2, சரிங்களா? இப்போ எக்ஸ்பிளனேஷன் இங்கே வந்துருக்கு பாருங்க, சரிங்களா? ஹைட் எக்ஸ்பிளனேஷன், எக்ஸ்பிளனேஷன் மாற்றினா பார்க்கலாம் அல்லது க்ளோஸ் பண்ணலாம். அதே மாதிரி திருப்பி வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறைய அந்த மாதிரி குயிஸ் இருக்குது. இதை உங்கள் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ஒரு பேஜை மட்டும் கொடுத்து அதை அட்டன் பண்ண சொல்லிடலாம். ரொம்ப சிம்பிளாக வேலை முடிச்சு போயிடும். ஆன்லைனில் டீச் பண்ணும்பொழுது ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு பேஜை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும், அவ்வளோதான். செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த யூஆர்எல், இந்த இருக்கு இல்லையா, அங்கே இருக்கு இல்லையா, இதை யூஆர்எல் அப்படிம்போம். இதை அப்படியே காப்பி பண்ணி வாட்ஸ்அப்லையோ அல்லது மெசேஜ்லையோ அனுப்பிச்சிட்டு இதை அட்டன் பண்ணா அப்படின்னா வேலை முடிஞ்சு, சரிங்களா? அப்போ ரொம்ப சிரமப்படாமல் ரொம்ப சிம்பிளாக ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கக்கூடிய இடம் examenglish.com, சரிங்களா? இருக்கு examenglish.com, சரிங்களா? இதில் லெவல் டெஸ்ட்டு இதெல்லாம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நம்முடைய நாலேஜ் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம நம்மளே நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த வெப்சைட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அதை விட கூட இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. இப்போ பாருங்க, ட்ரைவ் அப்படின்ட்டு இருக்கு. இதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபல் போடணும். வி ஹவ் ட்ரைவ், ட்ரைவன் கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு கொடுத்துரு. வி ஹவ் ட்ரைவன், ஓகே. வி ஹவ் அடுத்து ஸ்விம், இதே மாதிரி நெக்ஸ்ட் வெர்ப் அப்படின்னு கொடுத்து அடுத்த வெர்ப் வரும். இப்போ கேட்ச் நான் இப்போ சிஹஸ் இருக்கலையா, இதை நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இந்த நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட்டு இந்த யூஆர்எல் மட்டும் காப்பி பண்ணி வச்சுங்க உங்களுக்கு. அதாவது முதல்ல தேடுங்க, தேடிட்டு அந்த யூஆர்எல் மட்டும் காப்பி பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பி அது ஹோம் ஒர்க்கை கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக அவன் லேர்ன் பண்ணிடுவான், சரிங்களா? அங்கே பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபல் இருக்குது, ஆல் வெர்ப் இருக்குது, மிஸ்டு வெர்ப் இந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிவிட்டு அடிச்சு அனுப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் வொக்காபுலரி இருக்குது. இது வந்து இந்த லாங்குவேஜ் கைடு .org அப்படிங்கக்கூடிய வெப்சைட். சரி, அடுத்தது ஒன் லாங்குவேஜ் .com, மெனி திங்ஸ் .org, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, ஆன்லைன் ரிசோர்ஸஸ் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கும் பார்க்கும்போது ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ரௌசருக்கு உட்காந்துக்கிட்டு மாங்கு 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 மாங்குன்னு உட்காந்து எழுதிக்கிட்டு டைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். இவ்வளோ ரிசோர்ஸஸ் வந்து ஆன்லைனில் வந்து எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. ஜஸ்ட்டு தேடுறீங்க, அந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணுறீங்க, காப்பி பண்ணி உங்களுக்குள்ளே ஸ்டேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
வச்சுக்கிட்டு டெய்லி ஒன்று உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படியே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. 10 மணி நேரம் செய்யக்கூடிய விஷயத்தை 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷத்தில் நீங்கள் வேலை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இங்கே பாட்டில் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம். அதற்கான ரிசோர்ஸஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த pakim.wordpress.com-ல லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்கும், அதில் இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுலேயும் இருக்கும். இதில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லேர்னிங் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்லாம், அருமையான வெப்சைட், இந்த வெப்சைட்லாம் எல்லாமே ஃப்ரீ, எதுவுமே வந்து பைசா பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா, இந்த வெப்சைட்லாம் போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் அழகாக டீச் பண்ண முடியும். அதனால் ஹார்ட் ஒர்க்கருக்கு வந்து இன்னைக்கு வந்து மதிப்பு கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்கருக்கு தான் மதிப்பு. நீங்கள் வந்து ஸ்மார்ட் டீச்சராக இருக்கணும், ஹார்ட் ஒர்க்கராக இருக்கக்கூடாது.